புதுவை மாநில பாஜக பொதுச் செயலாளர் திரு செல்வம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு செல்வம். இப்ப பாண்டிச்சேரியில நடக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் சூத்திரதாரி பாஜக தானா? வணக்கம் சார். எதை வச்சு சார் சொல்றீங்க அந்த மாதிரி? அப்படி குற்றச்சாட்டு வருது, பார்வை வருது, அப்படித்தானு கேக்குறேன். நீங்க விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் உங்க கேள்வி கேக்குறேன். நான் சொல்லல சார். இல்ல இல்ல இல்ல, ஒரே ஒரு கேள்விதான் சார். எங்களுடைய கேள்வி எல்லாம் நாங்கள் யாரையும் எந்த அமைச்சர்களையோ இல்லை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பாஜகவில் சார் சொல்லி நாங்கள் போய் யாரையும் வற்புறுத்தலை. கடந்த நான்கரை ஆண்டு காலமாக புதுச்சேரி மக்களுக்கு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் தீப்பாஞ்சான் அவர்களும் முதலமைச்சருக்காக பதவியை ராஜினாமா செய்த ஜான்குமார் அவர்களும் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க. இந்த அரசால் புதுச்சேரி மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, ஒருவித பயணம் இல்லை. 54 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அரசு ஒரு வாக்குறுதி கூட புதுச்சேரி மக்களுக்காக செய்யலை. அப்படி செய்யாத பட்சத்தில் இனிமேட்டு இந்த அரசாங்கத்தில் இருந்து இந்த கவர்மெண்ட்டில் இருந்து நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? அதை விட பதவி விலகி தேசிய கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அவர்களாக விரும்பி வருகிறார்கள். நாராயணசாமி செயல்பாடு சரியில்லைன்னு பாஜகவால் அப்படிங்கறதா இங்க பிரதான குற்றச்சாட்டு சார். முதலமைச்சர் வேட்பாளர் ராகுல் காந்தியால் அறிவிக்கப்பட்ட நமச்சிவாயம் அவர்களையே வந்து மாற்றின பெருமை நாராயணசாமிக்கு உண்டு. அவருடைய பெயரை காட்டி தான் ஓட்டு போட்டாங்க. அவர் மாநில தலைவராக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற பொழுது தான் புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு இவர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அந்த நமச்சிவாயம் அவர்கள் அரும்பாடு பெற்றார், அவர் வெற்றி பெற வைத்தார். அவருக்காக பதிவு செய்த ஜான்குமார் அவர்களும் அவர் 18,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற. காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடந்த விஷயங்களை பத்தியான கவலைகள் அதிகம் வேண்டாம். இப்ப புதுவை மாநிலத்தை பத்தி பேசுவோம். இப்ப நாராயணசாமி 54 வாக்குறுதிகளை எதையுமே செயல்படுத்தலன்னு சொல்றீங்க. ஆனா வாக்குறுதிகளை மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தான் நிறைவேற்ற விடவில்லை. நான் என்ன விஷயங்கள் முன்னெடுத்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையா இருந்தாங்க, எல்லாத்துக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவர் தரப்பு சொல்றாருல. இவர் ஊழல் பண்ணதுக்கு அந்த மாதிரி துணை போல. முதல்ல இவர்கள் ஊழல் பண்ணுவதற்கான துணை என்ன? ஊழல் என்ன? ஊழல் ஆதாரம் திட்டத்தை அந்த அம்மா கையெழுத்து போலன்னு இவர் இவர் பேட்டி சார், ரோடு போட்டதுல ஊழல் இருக்குது, பில்டிங் கட்டணத்தில் ஊழல் இருக்குது, ஒவ்வொரு கலால்துறை. கிரண்பேடி சொல்ல மாட்டா, மக்களுக்கு தெரியும். மக்கள் புதுச்சேரியில் மாறுகின்ற புதுச்சேரியில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் தெரியும். ஒரே சொல்றீங்க, நமச்சிவாயம் அவர்களின் கீழே இருந்தது. இப்ப அவர் உங்க கட்சியில தான் வந்து இணைஞ்சிருக்கிறார். அவர் எதுவுமே அவர் பண்ண விடாது. அதுக்கு மேல இவர் சொன்னீங்க, ஒரு சட்டமன்ற சொல்றீங்க, எந்த விதிமுறை இல்லாம கரெக்டா சொல்லுங்க. அந்த ஊழல் நீங்க பண்ண வச்சீங்களா? இல்ல இல்ல, பண்ணலன்னு சொல்ல, நமச்சிவாயம் பண்ணலு சொல்றேன். ஊழலுக்கு பொறுப்பு திரு நமச்சிவாயம் தானே நீங்க சொல்ற மாதிரி? கண்டிப்பா சார். ஆமாவா? ஒரு அனைத்து மாநிலத்திலுமே தலைமை வந்து மாநில முதலமைச்சர் தான். ஒரு மாநிலத்துடைய அத்தனை புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி முடிவெடுக்கின்ற அதிகாரம் அமைச்சர்களுக்கு கிடையாது, முதலமைச்சருக்கு மட்டும்தான் உண்டு. இத நாராயணசாமி பகிரங்கமய வீரேந்திர கட்டாரியா என்ற ஒரு கவர்னர் இருக்கும்போது தெளிவா சொன்னாரு, முதலமைச்சரும் கவர்னர் இணக்கமா இணைந்துதான் ஒரு காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. இல்ல, இங்க என்ன சிக்கல் தெரியுமா? அடிப்படையான சிக்கலே, முதலமைச்சரை விட கூடுதல் அதிகாரம் படைத்தவர் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு தான் அங்க இருக்கிறதுல அதிக அதிகாரம். அப்ப முதலமைச்சரை விட அவர் அதிகாரம் பெற்று எதையுமே செய்ய விடாம இருக்கிறார் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அமைச்சர்களுக்கு அதிகாரமா, முதலமைச்சர் தான் செயல்படுத்தினாரா,
இல்ல கிரண்பேடி ரொம்ப நல்லவங்க என்ன செய்ய சொல்லுங்கன்ற அவங்க பட்டியலர் சொல்லுமே செய்ய உடனே சொல்லட்டா சொல்லட்டா பட்டியலர் சொல்லுங்க சொல்லட்டா நேரம் ஒரே ஒரு கேள்விதான் செல்வம் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஒரே ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்ட்ட இல்ல இல்ல ஒரே ஒரு அவங்க செய்ய உடனே அந்த அம்மையார் ஒண்ணுமே செய்ய உடனே மேடம் நீங்க ஒரு கேள்வி அத்தனை கேள்வி ஒண்ணே ஒரு கேள்விதான் கிரண்பேடி அம்மையார் அவர் எதை சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்ப ஊழல் செய்த அமைச்சரை நீங்க ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி மிரட்டி கூப்பிட்டுக்கிட்டீங்களா இல்ல ஊழல் செய்ய சொல்லி அத மாதிரி ஒரு கரைய காங்கிரஸ் மேல படி வைக்கணும்க்கா பண்ண வச்சு கூட்டிட்டீங்களா சரி 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 விஜயதரணி ஒரு கேள்வி எழுப்பி இருக்காங்க சுருக்கமாங்க பதில் தெளிவா சொல்றோம் தலைமை அமைச்சராக இருந்த முதலமைச்சர் தான் ஊழலுக்கு ஊற்று கண்ணா இருந்திருக்காரு அது எப்படி அது சரி நன்றி திரு செல்வம்